இது திருச்செங்கோடு சந்தைப்பேட்டை தெப்பக்குளம். கிபி 1512 ஆண்டு அப்போதைய விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயரால் அமைக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. திருச்செங்கோடு பகுதி மக்களின் புனித காரியங்களுக்காகவும் திருச்செங்கோடு நகரின் மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் இந்த தெப்பக்குளம் இருந்து வந்தது. எப்பொழுதும் வற்றாத இந்த தெப்பக்குளம் கடந்த சில வருடங்களாக தூர்ந்தும் மாசடைந்தும் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போதைய திருச்செங்கோடு நகராட்சி நிர்வாகம் இந்த தெப்பக்குளத்தை புனரமைக்க முயற்சி மேற்கொண்டது. இதன் அடிப்படையில் தன்னிறைவு திட்டத்தின் கீழ் ₹1.5 கோடி மதிப்பீட்டில் இந்த தெப்பக்குளத்தை புனரமைக்க பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக திருச்செங்கோடு பகுதி வாழ் பொதுமக்களின் நிதியாக 27.25 லட்சம் நிதி வசூல் செய்யப்பட்டு மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த தெப்பக்குளத்தை புனரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது பணிகள் நிறுத்தப்பட்டது. அதாவது போதிய நிதி ஒதுக்கப்படாததால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு கடந்த வாரம் வரை பணி மேற்கொள்ளப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருச்செங்கோடு பகுதியில் கடும் மழை பெய்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 70 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதன் காரணமாக திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே தேங்கி நின்றது. இந்த மழை காரணமாக திருச்செங்கோடு சந்தைப்பேட்டை பகுதியிலே வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது. சாக்கடை கால்வாய்கள் சரியாக தூர்வாரப்படாததால் சாலைகளிலும் நிலப்பரப்பிலும் அந்த மழைநீர் ஓடியது. அப்பொழுது அந்த சந்தைப்பேட்டை தெப்பக்குளத்தின் கரைப்பகுதி உடைப்பேடு ஏற்பட்டு அந்த உடைப்பின் வழியாக சாக்கடை நீருடன் மழைநீரும் சேர்ந்து தெப்பக்குளத்தினில் தேங்கின. இதனால் அன்று பெய்த மழை முழுவதுமே சாக்கடையாக கழிவு நீராக அந்த தெப்பக்குளத்தில் சேர்ந்து தேங்கியுள்ளது. அதிகாலையில் அப்பகுதியை சென்ற பொதுமக்கள் தெப்பக்குளம் நிரம்பி கிடந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். மேலும் இரவில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் அந்த சத்தத்தை கேட்டு இடி விழுந்துதான் அந்த பகுதியிலே தெப்பக்குளம் நிரம்பி இருப்பதாக ஒரு தகவலும் வதந்தியாக வேகமாக பரவியது. இதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தெப்பக்குளத்தினை பார்வையிட்டு சென்றனர். இந்த தகவல் ஊடகங்களுக்கும் பரவியது. அவர்களும் அந்த தகவலை பெரிய அளவிலே பரப்பி இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். உண்மையில் இந்த தெப்பக்குளம் எவ்வாறு நிரம்பியது என்பது குறித்து நமது mysangamam.com ஒரு ஆய்வு கள ஆய்வினை மேற்கொண்டோம். அந்த ஆய்வில் கிடைத்த தகவலாக தான் இந்த வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது வெளியிட்டுள்ளோம். இந்த கரை உடைப்பின் மூலமாக உள்ளே புகுந்த நீரால் தான் அந்த தெப்பக்குளம் முழுமையாக நிரம்பியிருக்கிறது. பொதுமக்கள் கூறியது போல அந்த இடி விழுந்துதான் நிரம்பியதாக நமக்கு எந்த ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. பொதுமக்கள் கூறியது போல அந்த குளத்தின் ஒரு 3 இடங்களில் வந்து நீர்க்குமிழிகள் வெளியாகிறது. இது நீரிடி விழுந்ததால் தான் வெளியாகிறது என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். இந்த கருத்தின்படி இன்று அந்த 1 நாள் மட்டுமே அந்த நீர்க்குமிழி வெளியானது. அடுத்த நாட்களில் தொடர்ந்து வந்த நாட்களில் அந்த நீர்க்குமிழிகள் இன்று காணப்படவில்லை. ஏற்கனவே வறண்டு கிடந்த அந்த தெப்பக்குளத்தில் மண் இறுகி வறண்டு கிடந்தது. இந்நிலையில் இந்த கடும் மழையின் காரணமாக கால்வாயை உடைப்பெடுத்து தெப்பக்குளத்திற்குள் புகுந்த நீர் மடமடவென அங்கு தேங்க தொடங்கியது. அதிகாலைக்குள் அந்த தெப்பக்குளம் முழுமையாக நிரம்பிவிட்டது. இந்த நிலையில் அந்த மண் இறுகிய மண் அங்காங்கே ஈரம் பட்டவுடன் நீரை உறிஞ்ச தொடங்கியது. அப்பொழுது தான் அந்த நீர்க்குமிழிகள் மேலே கொப்பளித்து எழ ஆரம்பித்தன. இந்த நீர்க்குமிழிகளை பார்த்த பொதுமக்கள் நீரிடி விழுந்ததால் தான் நீர் ஊற்று கொப்பளித்து கொண்டு வெளிவருகிறது என ஒரு கருத்தினை தெரிவித்தனர். ஆனால் அது அன்று மட்டுமே அந்த நீர்க்குமிழிகள் வெளிவரத் தொடங்கியது. இன்று அந்த நீர்க்குமிழிகள் வந்த பகுதிகளில் நீர்க்குமிழிகள் வரவில்லை. ரெண்டாவது, சாக்கடை கால்வாய் உடைந்ததால் தான் நீர் உள்ளே ஏறியது. அதாவது நீரிடி விழுந்து தெப்பக்குளத்தில் நீர் ஊற்று ஏற்பட்டிருந்தால் முழுமையாக குளம் நிரம்பிய பின் அந்த நீரானது சாக்கடை கால்வாய் வழியாகவோ அல்லது கரை உடைப்பு ஏற்படுத்தப்பட்ட வழியாகவோ வெளியேற வேண்டும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் சாக்கடை கால்வாயில் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் மட்டுமே இன்று வரை அந்த தெப்பக்குளத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறது. நகராட்சி நிர்வாகமும் அந்த உடைப்பினை சரி செய்து மணல் மூடைகளை வைத்து சரி செய்துள்ளார்கள். நாம் கள ஆய்வு செய்த வகையில் திருச்செங்கோடு சந்தைப்பேட்டை தெப்பக்குளத்தில் இடி விழுந்ததால் நீர் பெருக்கெடுத்து குளத்தை நிரப்பியதாக நமக்கு எதுவும் ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. அந்த பகுதியில் இருக்கின்ற சாக்கடை கால்வாய் உடைந்ததால் மட்டுமே அந்த குளம் நிரம்பியிருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது.